ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்மா தமிழ் நான் உங்கள் ஆர்கே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அசிக்லோஃப்னக் அசிக்ளோஃப்னக்னால் என்ன அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதோட மெக்கானிசம் ஆக்ஷன் என்ன அதை எடுத்துக்கிறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேட்டகிரி இந்த ட்ரக் வந்து அனாலஜசிக் அண்டு என்எஸ்சிஐடி கேட்டகிரிக்கெல்லாம் வருது என்எஸ்ஐடி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் யூசஸ் எதாதுக்குலாம் இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பெயினுக்கு அப்புறம் ஃபீவரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ருமட்டாய்ட் ஆத்தர்டிஸ்க்கு அப்புறம் ஆல்குலோ ஸ்பைன் ஆல்குலைசிங் ஸ்பாண்டோலைட்டிஸ்க்கு அப்புறம் ஆஸ்ட்ரியோ ஆத்தர்டிஸ்க்கு இந்த மாதிரி பெயினுக்கெல்லாம் வந்து இந்த ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணுறோம் டோசேஜ் ஃபார்ம் என்னென்ன ஃபார்ம்லாம் இந்த ட்ரக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட் ஃபார்ம் அண்ட் கேப்சூல் ஃபார்ம்லாம் அவைலபிளாக இருக்குது டோஸ் நார்மல் அடல்ட் டோஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஹண்ட்ரட் எம்ஜி வந்து காலில் ஒன்று நைட்டு ஒன்று எடுத்துக்கணும் அதாவது டொய் செட்டே வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இந்த ட்ரக் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா நேராக போய் இந்த காக்ஸ் டூ அப்படிங்கிற இடத்துல வந்து இன்ஹிபிட் பண்ணிடும் காக்ஸ் டூ இன்ஹிபிட் பண்ணும் ஃபர்ஸ்ட் காக்ஸ் டூ என்ஜிம் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாடியில் வந்து பாஸ்போர்ட் லிபிட்ஸ் இருந்து அரக்னாயிக் வந்து செக்ரேட்டாக வந்து அரக்கநாட் காசியில் என்ன பண்ணணும்னா காக்ஸ் ஒன் அண்ட் காக்ஸ் டூன்ற என்சைம் வந்து ரிலீஸ் பண்ணும் இந்த காக்ஸ் ஒன் அண்ட் காக்ஸ் டூ என்ஜிம்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பாடியில் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் பெயின் அப்புறம் வந்து ஃபீவர் அதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ இந்த ட்ரக் அசுக்ல பின்னாக்கை வந்து என்ன பண்ணணும்னா டேரக்டாக போய் காக்ஸ் டூவை வந்து நைன்டி செவன் நைன்டி செவன் பர்சன்டேஜ் வந்து இன்ஹிபிட் பண்ணிடும் அப்படி காக்ஸ் டூ என்ஜியம் வந்து இது இன்ஹிபிட் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பாடியில் உள்ள பெயின் ஃபீவர் இன்ஃப்ளமேஷன் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆயிடும் இதான் வந்து இந்த ட்ரக்கோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஃபார்மோகோ கைனடிக்ஸ் அப்சார்ப்ஷன் அசிக்லஃப்னாக் வந்து ஒரு ஒரு ரோட்டில் வந்து ராப்பிட்லி அண்டு கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டாக வந்து அப்சர்வ் ஆகிருது இதோட டி மேக்ஸ் வந்து எப்போ ரீச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ த்ரீ ஹார்ஸ்குள்ளே வந்து அதோடய டி மேக்ஸ் வந்து அது ரீச் பண்ணிடுது டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ட்ரக் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் பெர் கேஜி இது வந்து ஹைலி ப்ரோட்டீன் பவுண்டட் மூலிமா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து புரோட்டீன் மைனிங் மூலிமா தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது மெட்டபாலிசம் எல்லா ட்ரக்கையும் போல இந்த ட்ரக் வந்து லிவரில் தான் வந்து மெட்டபாலிசம் நடக்குது எக்ஸ்கிரீஷன் யூரில் தான் வந்து இந்த ட்ரக் அசுக்லக்னாக்கு வந்து செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரக் வந்து எக்ஸ்க்ரிட் எக்ஸ்கிரீட் ஆகுது ஃபீஸஸ் மூலிமா வந்து டொண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரக் வந்து எக்ஸ்கிரீஷன் நடக்குது எலிமினேஷன் ஹாஃப் லைஃப் எடுத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹார்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் அசிக்ளோஃபோனாக்கை நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயரியா வரலாம் டிசினஸ்னால் ஒரு மாதிரி தலை சுத்தல் அடுத்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ளீடிங் ஏற்படலாம் அப்புறம் வந்து அப்டம்னல் பெயின் வயிறு ஏற்படலாம் அப்புறம் ரேஷஸ் சில பேருக்கு ஒத்துக்காமல் வந்து அலர்ஜி மாதிரி ஆறலாம் அதான் ரேஷஸ் ப்ரிகாஷன் யாரெல்லாம் வந்து அசிக்ளோஃபினாக்கை எடுத்துக்கும் போது ப்ரிகாஷனோடு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரீனல் ஹெப்பாட்டிக் இம்பாரென்ட் உள்ள பேஷண்ட்ஸ் அப்புறம் வந்து கார்டியாக அதாவது ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட் அப்புறம் வந்து அல்சரேட்டிவ் கால்டி அல்சர் உள்ள பேஷண்ட்ஸ் அப்புறம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்ட்னல் டிசீஸ் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க அப்புறம் ஆஸ்துமா உள்ள பேஷண்ட்லாம் அசிக்லிஃபனாக்கை எடுத்துக்கும்போது கொஞ்சம் ப்ரிகாஷனோடு எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் வந்து அசிக்லிஃபினாக்கு வந்து கான்ட்ரான்ண்டிகேஷனை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இறக்கேன சொல்லுவாங்க கேஸ்ட்ரோ இன்டெஸ்ட்னல் ப்ளீடிங் இருக்க பேஷண்ட்டுக்கு அப்புறம் அல்சர் இருக்க பேஷண்ட்டுக்கு அப்புறம் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் உள்ள பேஷண்ட்ஸ்லாம் வந்து அசிக்ளோஃபினாக்கு எடுத்துக்கும் போது அது கான்ட்ரான்டிகேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ட்ரக் இன்ட்ராக்ஷன் ட்ரக் இன்ட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிக்ளோஃபினாக்கா இந்த ட்ரக்லாம் எடுத்துக்கும்போது வேறு ஏதாவது ஒரு புது இன்ட்ராக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும் அது என்னென்ன ட்ரக்லாம் பார்த்தீங்கன்னா டிஜாக்ஸின் டையூரிட்டிக்ஸ் மெத்தோட்ரக்சிட் வேர்ஃபாரின் ஃபினட்டாயின் சைக்ளோஸ்போரின் இந்த மாதிரி ட்ரக்ஸோட அசிட்லிஃபோனாக்கை சேர்ந்து எடுத்துக்கும் போது அது புது ரியாக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும் அப்புறம் பாயிண்ட்ஸ் டுமர் அசிட்லிஃபோனாக்கா வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறது நல்லது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா கேஸ்ட்ரன்ட்னல் ப்ளீடிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணும் அசிட்லிஃபோனாக்கா எடுத்துக்கும் போது ஆல்கஹாலை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா அது அந்த அல்சர் ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும் அடுத்து டேப்லெட் அசிக்ளஃப்னாக்கா வந்து ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து எடுத்துக்கணும் இந்த என் ஜென்ரலாக வந்து என்எஸ்சிஐடியை வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்பளாகவே வந்து செல்ஃப் மெடிக்கேஷனை வந்து ரொம்ப நாள் வைக்க வந்து எடுத்துக்க கூடாது தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்மா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது